ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று 19/11/2023 ஞாயிற்றுக்கிழமை பானு சப்தமி மற்றும் திருவோண விரதம் கூடிய நன்னாள். ஞாயிற்றுக்கிழமை சப்தமி திதி கூடி வந்தால் பானு சப்தமி அப்படின்னு அழைக்கப்படுறது. திதிகளிலே சப்தமி திதி சுபத்துவம் நிறைந்த திதி என்பார்கள். இது சூரியனுக்கு உரிய திதி. ரத்த சப்தமிக்கு இணையான நாளாக இந்த பானு சப்தமி கருதப்படுகிறது. இந்த திதியில் சூரிய பகவானை வணங்க நமது பாவங்களை எல்லாம் சுட்டரிப்பார் சூரிய பகவான். இந்த நாளில் புனித நீராடி சூரியனை வழிபட கபிலா சஷ்டி யோகம் எனும் 120 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாய்க்கும் அபூர்வ புண்ணிய காலத்துக்கு இணையான பலன் கிடைக்கும். இந்த நாளை நினைத்தாலே போதும் மங்களங்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுறது. சூரியனுக்கு உரிய இன்றைய நாளில் சந்திரனுக்குரிய திருவோண நட்சத்திரமும் இருப்பதால் மிக மிக சிறப்புடைய நாளாக திகழ்கிறது. அதனால் இன்று காலையில் சூரிய பகவானை வணங்கி ஆதித்ய ஹிருதயம் சொல்லி பெருமாளை நினைத்து இந்த பாசுரத்தை சொல்ல, மலை போல் இருக்கக்கூடிய துன்பங்களும் விலகிவிடும், எம்பெருமானுடைய பரிபூரண அருள் கிடைக்கும். மற்றும் இந்த தினத்துல நாம் சூரிய பகவானை வணங்கி ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யலாம். இப்போ இந்த பாசுரத்தை பார்க்கலாம். வையம் தகளியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று. வையம் தகளியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று. இந்த பாசுரத்தை இந்த நன்னாளை சொல்லி வணங்குவதால் மலை போல் இருக்கக்கூடிய துன்பங்களும் விலகிவிடும். இது காலையில் சொல்ல வேண்டிய பாசுரம். மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பு பூஜை அறையில் விளக்கு வைத்து சூரிய பகவானை நினைத்து ஒரு பாசுரம் சொல்ல வேண்டும். அதையும் பார்க்கலாம். அன்பே தகளியா ஆர்வமே நெய்யாக நண்புருகு சிந்தை இடுத்தெரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான். அன்பே தகளியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தையிடு தெரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான். அன்புதான் அகல், ஆர்வம்தான் நெய், உருகும் மனம் திரி, மனம் உருகினால் விளக்கெறியும். இதன் பலனாக எம்பெருமானுடைய பரிபூரண அருள் கிடைக்கும். இன்று அபூர்வமான தினம். அதனால் அவசியம் இந்த பானு சப்தமியை கொண்டாடி விளக்கேற்றி வைத்து சூரிய நாராயணரை வணங்க நிச்சயம் நல்லது நடக்கும். வருடத்திற்கு 2 அல்லது 3 முறையே அரிதாக வரும் இந்த பானு சப்தமி புண்ணிய தினத்தில் கிரக பீடைகள் நீங்க, ஆயுள் ஆரோக்கியம் மேம்பட, எதிரிகளின் தொல்லைகள் நீங்க, அகஸ்தியர் ராமபிரானுக்கு அருளிய எல்லா மந்திரங்களை விடவும் சிறந்ததும் ரகசிய மந்திரமான மந்திரங்களிலே ரகசியமான ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் பார்க்கலாம். இன்று இதை ஒரு முறை சொல்ல கோட்டி ஜென்ம பாபங்கள் நீங்கும், எல்லா வகையான மங்களங்களையும் வழங்கக்கூடிய மந்திரங்களுக்கு மேலான மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுறது. மனக்கவலை உடற்பிணிகளை தீர்க்க வல்லது, ஆயுள் ஆரோக்கியம் மற்றும் சகல சம்பத்துகளையும் தரக்கூடியது. நாம் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யலாம். ஆதித்ய ஹிருதயம். ஜயது ஜயது சூரியம் சப்தலோகைக தீபம் கிரண சமித பாபம் க்ளேஷ துக்கஸ்ய நாசம் அருண நிகம கம்யம் சாதி ஆதித்ய மூர்த்திம் சகல புவன வந்தியம் பாஸ்கரம் தம் நமாமி ததோ யுத்த பரிஷ்ராந்தம் சமரே சிந்தயா ஸ்திதம் ராவணம் சாக்ரதோ த்ருஷ்ட்வா யுத்தாய சமுபஸ்திதம் தேவதைஷ்ச சமாகம்ய த்ருஷ்டும்அப்யாகதோரணம் உபாகம்ய ப்ரவீத் ராமம் அகஸ்த்யோ பகவான் ரிஷிஹி ராம ராம மகாபாஹோ ஷ்ருணு குஹ்யம் சநாதனம் யேன சர்வான் நரீன் வத்ஸ சமரே விஜயிஷ்யசி ஆதித்ய ஹ்ருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் ஜயாவகம் ஜபேன் நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம் சர்வமங்கள மாங்கல்யம் சர்வ பாப பிரநாசனம் சிந்தாசோக பிரசமனம் ஆயுர்வர்தனமுத்தமம் ரஷ்மிமந்தம் சமுத்யந்தம் தேவாசுர நமஸ்கிருதம் பூஜயஸ்வ விவஸ்வந்தம் பாஸ்கரம் புவனேஸ்வரம் சர்வ தேவாத்ம கோஹேஷ தேஜஸ்வி ரஷ்மி பாவனக ஏஷ தேவாசுரகணால் லோகான் பாதி கபஸ்திபிகி
ஏஷ பிரம்மா ச விஷ்ணுஷ்ச சிவஸ்கந்த பிரஜாபதிஹி மகேந்திரோ தனதஃ காலோ யம சோமோ ஹ்யபாம்பதிஹி பிதரோ வசவ சாத்யா ஹ்யஸ்வினௌ மருதோ மனுஹு வாயுர்வஹ்னி பிரஜா பிராண ரிது கர்த்தா பிரபாகரஹ ஆதித்ய சவிதா சூரிய கக பூஷா கபஸ்திமான் சுவர்ண சதிருஷோ பானுர் ஹிரண்யரேதா திவாகரஹ ஹரிதஷ்வ சஹஸ்ரார்ச்சி சப்த சப்திர் மரீச்சிமான் திமிரோன்மதன சம்பு ஸ்வஷ்டா மார்த்தாண்ட அம்சுமான் ஹிரண்ய கர்ப சிசிரஸ்தபனோ பாஸ்கரோ ரவிஹி அக்னி கர்போதிதே புத்ர சங்க சிசிரநாசனக வியோமநாதஸ்தமோ வேதி ரிக்யஜுஸ்ஸாம பாரகஹ கணவிருஷ்டிரபாமித்ரோ விந்திய வீதி ப்ளவங்கமஹ ஆதபீ மண்டலீ மிருத்யுஃ பிங்கலஸ் சர்வதாபனஹ கவிர்விஷ்வோ மகாதேஜா ரக்த சர்வபவோத்பவஹ நக்ஷத்ர கிரஹ தாராணாம் அதிபோ விஷ்வபாவனஹ தேஜசாமபி தேஜஸ்வி த்வாதசாத்மன் நமோஸ்துதே நமஃ பூர்வாய கிரயே பஷ்சிமாய த்ரயே நமஹ ஜ்யோதிர் கணானாம் பதயே தினாதிபதயே நமஹ ஜயாய ஜய பத்ராய ஹர்யஷ்வாய நமோ நமஹ நமோ நம சகசிராம்சோ ஆதித்யாய நமோ நமக நம உக்ராய வீராய சாரங்காய நமோ நமக நம பத்ம பிரபோதாய மார்த்தாண்டாய நமோ நமக பிரம்மேஷாணாச்சுதேஷாய சூர்யாயாதித்யவர்ச்சசே பாஸ்வதே சர்வபக்ஷாய ரௌத்ராய வபுஷே நமக தமோக்னாய ஹிமக்னாய சத்ருக்னாயாமிதாத்மனே கிருத்னக்னாய தேவாய ஜோதிஷாம் பதயே நமக தப்தசாமீகராபாய வஹ்னயே விஸ்வகர்மணே நமஸ்தமோபிநிக்னாய ருச்சயே லோகசாக்ஷிணே நாஷயத்யேஷ வைபூதம் ததேவ ஸ்ருஜதி ப்ரபுஹ பாயத்யேஷ தபத்யேஷ வர்ஷத்யேஷ கபஸ்திபிஹி ஏஷ சுப்தேஷு ஜாகர்த்தி பூதேஷு பரிநிஷ்டிதக ஏஷ ஏவாக்னிஹோத்ரஞ்ச பலம் சைவாக்னிஹோத்ரினாம் வேதாஷ க்ரதவஶ்சைவ க்ரதூணாம் பலமேவ ச யானி க்ருத்யானி லோகேஷு சர்வ ஏஷ ரவிஃ ப்ரபுஹ ஏனமாபத்சு க்ருச்சேஷு காந்தாரேஷு பயேஷு ச கீர்த்தயன் புருஷ கஷ்சின்னாவசீததி ராகவ பூஜயஸ்வைனமேகாக்ரோ தேவதேவம் ஜகத்பதிம் ஏதத் த்ரிகுணிதம் ஜப்த்வா யுத்தேஷு விஜயிஷ்யசி அஸ்மின் க்ஷணே மகாபாஹோ ராவணம் த்வம் வதிஷ்யசி ஏவ முக்த்வா ததாகஸ்த்யோ ஜகாம ச யதாகதம் ஏதத் ஶ்ருத்வா மகாதேஜா நஷ்ட ஶோகோ பவத் ததா தாரயாமாஸ சுப்ரீதோ ராகவஃ ப்ரயதாத்மவான் ஆதித்யம் ப்ரேக்ஷ்ய ஜப்த்வா து பரம் ஹர்ஷமவாப்தவான் த்ரிராசம்யஷுசிர்பூத்வா தனுராதாய வீர்யவான் ராவணம் ப்ரேக்ஷ்ய ஹ்ருஷ்டாத்மா யுத்தாய சமுபாகம சர்வயத்னேன மகதா வதே தஸ்ய த்ருதோபவத் அதர விரவதன் நிரீக்ஷ்ய ராமம் முதிதமனாஃ பரமம் ப்ரஹ்ருஷ்யமானக நிஷிசரபதி சம்க்ஷயம் விதித்வா சுரகண மத்ய கதோ வசஸ்த்வரேதி இதி ஸ்ரீ ஆதித்ய ஹ்ருதயம் மந்த்ரம் சம்பூர்ணம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம். சமஸ்கிருதத்தில் படிக்க இயலாதவர்களும் இன்றைய தினமும் மற்றும் தினந்தோறுமே சூரிய வணக்கம் செய்து இந்த தமிழ் பாடலை மும்முறை பாடி வந்தால் அதே நற்பலன்கள் கிட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கும் தந்தாய் போற்றி, தாயினும் பரிந்து சால சகலரை அணைப்பாய் போற்றி, தழைக்கும் ஓர் உயிர்கட்கெல்லாம் துணைக்கரம் கொடுப்பாய் போற்றி, தூயவர் இதயம் போல துளங்கிடும் ஒளியே போற்றி, தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி,
இந்த ஆதித்ய ஹிருதயம் சூரியனை துதிக்கும் வகையில் அமைந்துள்ளது. இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்ததாலேயே ராமபிரான் ராவணனை எளிதாக வெல்ல முடிந்தது. எதிரிகளின் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் இந்த துதியை பாராயணம் செய்தால் அந்த தொல்லைகள் சூரியனை கண்ட பனி போல் விலகும், பயம் விலகும், கிரக பீடைகள் தோஷங்கள் நீங்கும், ஆயுளை வளர்க்கும். ஆபத்து காலங்களிலும் எந்த கஷ்ட காலத்திலும் எதற்காக வேணும் பயம் தோன்றும் போதும் இந்த துதியை ஜபிக்க மனம் புத்துணர்ச்சி பெறும், பலம் பெறும், துன்பங்கள் தூள் தூளாகும். இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்லோகத்தை இந்த தினத்திலும் மற்றும் தினந்தோறுமே உண்மையான பக்தியுடன் உதயமாகும் சூரியனை பார்த்து மும்முறை சொல்லி வந்தால் வாழ்வில் எல்லா தடைகளும் நீங்கி எதிரிகளை வென்று சிறப்புடன் வாழலாம். அனைவரும் பாராயணம் செய்து பலன் பெற்றிடுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.